வணக்கம். பாட்டு 21. தி ஆஸ்பிரேட். ஆஸ்பிரேட்னா மூச்சு ஒலின்னு பேர். மூச்சு ஒலினா எச் ஹான்னு சொல்றது தான் ஆஸ்பிரேட். இப்போ நமக்கு வந்து எச் பாடம் தான் இது. பொதுவாக நாலு எச் இருக்கு. தேர் ஆர் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் எச். இதில் வந்து நாலு டைப் ஆஃப் எச். ஏற்கனவே நம்ம ரெண்டு எச் பாடம் படிச்சிருக்கோம். முதல்ல சொல்லினே வந்துடுறேன். ஏ இது வந்து நம்ம அப்பர்டு எச். அப்பர்டு எச் ஏ படிச்சிருக்கோம். அப்பர்டு எச் எப்படி இருக்கும்? இது அப்பர்டு எச் ஏற்கனவே படித்தது தான். உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஹோட்டல் ஹோ. இது உதாரணம். இது பெரும்பாலும் நம்ம அப்படிச்சு யூஸ் பண்ணுவோம். ஏன்னா 26 கான்சனண்ட்ல நிறைய கான்சனண்ட் டவுனர் ஸ்ட்ரோக் இருக்கிறதுனால கன்சாலிடேட் பண்ணும்போது நம்ம அப்படிச்சு யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி காமன்லி யூஸ்டு அப்படிச். அடுத்தது இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச படம். அடுத்தது டவுனர்ட் எச். டவுனர்ட் டவுன்வேர்ட் எச். டவுன்வேர்ட் எச் எப்படி இருக்கோம் பாருங்க. இது டவுன்வேர்ட் எச் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். உதாரணத்துக்கு படிக்கலாம். ஹை ஏற்கனவே டவுன்வர்ட் எச்சும் அப்வர்ட் எச்சும் எங்கெங்க யூஸ் பண்ணுன்றது தனியாக நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்போ இந்த பாடத்தில் இன்னும் ரெண்டு எச்சு அறிமுகப்படுத்துகிறோம். மூணாவது எச்சு நம்ம டாட் எச். டாட் எச் டாட் எச்னா ஒரு புள்ளி வச்சு படிக்கிறது. இதுவும் எச்சுன்னு படிக்கலாம். ஃபார் உதாரணத்துக்கு ஹோல் ஹோல் இந்த மாதிரி படிக்கணும். ஹோல் டாட் எச். அதுக்கப்புறம் இன்னொன்னு எழுதலாம். வெஹிக்கிள் வெஹிக்கிள் வி கல் வே இங்கே இ வவல் இது எச் வவல் வெஹிக்கிள். அதுக்கப்புறம் டி நாலாவது டேஷ் வவல் டேஷ் வவல் டேஷ் வவல் டேஷ் வவலில் வந்து நம்ம பாருங்க எப்படி எழுதும். உதாரணம் சொன்னால் தான் புரியும். மேன்ஹுட் மேன்ஹுட் பாருங்க இது மேன்ஹுட் எச். இப்போ இது மறுபடியும் நம்ம விரிவாக படிக்கிறோம். என்னென்னா முதல்ல ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இது இது முதல்ல வந்து ஆரம்பத்தில் சொல்லிட்டோம். ஏற்கனவே நம்ம ரெண்டு எச் படிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் டாட் எச் படிக்கிறோம். டேஷ் டேஷ் எச் படிக்கிறோம். டேஷ் எச் படிக்கிறோம். இப்போ ஒன்று ஒன்றா சொல்லினே வரேன். முதல்ல இப்போ அப்வர்ட் எச். அப்வர்ட் எச் படிக்கிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்வர்ட் எச் எப்படி பண்ணுறோம்? நம்ம காமன்லி யூஸ்டு இதே தான். இது சுருக்கமாக சொன்னோம். இப்போ இது விவரமாக சொல்கிறோம். விவரித்து சொல்கிறோம். காமன்லி யூஸ்டு காமன்லி யூஸ் பிகாஸ் ஏன்னா இட் ஜாயின்ஸ் மோர் ஈஸிலி மோர் ஈஸிலி வித் அதர் ஸ்ட்ரோக்ஸ். அடுத்த ஸ்ட்ரோக்குக்கு ஈஸியாக ஜாயின் பண்ணுறது அப்படி யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நிறைய ஸ்ட்ரோக் நமக்கு டவுனர் ஸ்ட்ரோக் இருக்கிறதுனால அப்படி ஸ்ட்ரோக் சேர்க்கும்போது கன்சாலிடேட் பண்ணி ஈஸியாக ஜாயின் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஹனி 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 அப்படி ஹனி ஹெட் சர்க்கிள்ஸ் டவுனர் ஸ்ட்ரோக் இருக்குது. இங்கே அப்வர்ட் எச் யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட் டவுன்வர்ட் எச் டவுன்வர்ட் எச் டவுன்வர்ட் எச் டவுன்வர்ட் எச் எங்கே யூஸ் பண்ணுறோன்னா ஒரு ஒரு பாயிண்ட் பண்ண வென் ஸ்டாண்டிங் அலோன். ஒரு எச் தனியாக நின்னா அந்த இடத்துல டவுனர் ஸ்ட்ரோக் எழுதலாம். பர் உதாரணத்துக்கு ஹை ஹே
அது இல்லாம நம்ம நிறைய எச்சு பாடம் தனியா படிச்சிருக்கோம். அதுல வந்து நம்ம டவுன்லோட் வச்சு எங்கெங்க யூஸ் பண்ணுன்றது போட்டிருக்கோம். அடுத்த செகண்ட் பாயிண்ட், காம்பவுண்ட் அண்டு டெரிவேட்டிவ் வேர்ட்ஸ். டெரிவேட்டிவ் வேர்ட்ஸ் காம்பவுண்ட்னா ரெண்டு மூணு வார்த்தைகள், ரெண்டு மூணு வேர்டு சேர்ந்தது. டெரிவேட்டிவ் வேர்ட்ஸ்னா வித்தியாசப்படுத்தி காட்டுற இடத்துல டவுன்வேர்ட் ஸ்லோப் யூஸ் பண்ணுறோம். எச்சு ஃபார் உதாரணத்துக்கு பாருங்க, ஹை ரோட், ஹை அப்படி எழுதுகிறோம். இப்போ ஹை ரோடு எழுதும்போது ஹை ரோட், ஹை அப்படியே ரீடைன் பண்ணி ரோடு சேர்த்து எழுதுறோம். அவ்வளோ. இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச பாடம். இப்பொழுது இந்த பாடத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகிறது இன்னும் ரெண்டு எச்சு யூஸ் பண்ணுறோம். என்ன எச்சுன்னா, இப்போ இந்த இடத்துல தான் முதல்ல டிக்கு எச், டிக்கு எச், டிக்கு எச், டாட் எச், டாட் எச், இது டேஸ் எச்சில் டிக்கு எச், டிக்கு எச்சு இப்போ யூஸ் பண்ணுறோம். டிக்கு எச், டிக்கு எச்சில் என்னன்னா, ஏ ஸ்மால் டி மேபி used before M L R represents H. ஒரு சின்ன டிக் யூஸ் பண்ணி எங்க யூஸ் பண்ணலாம், எம் எல் ஆருக்கு முன்னாடி ஒரு எச் வந்தா ஒரு ஸ்மால் டிக் யூஸ் பண்ணலாம். அவ்வளவுதான். உதாரணம் சொல்றேன், ஹோம் எம் இருக்கு, எம்முக்கு முன்னாடி எச் இருக்கு. இந்த எச் அப்போதோ டவுனோ போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சின்ன டிக்கு எழுதி எச்சா யூஸ் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம். பாருங்க, சின்ன டிக்கு ஹோல், எல்லுக்கு முன்னாடி எச் இருக்கு, ஹோல். ஹையர், ஹெச் ஐ ஆர், ஆருக்கு முன்னாடி எச் இருக்கு. ஏ ஸ்மால் டிக் மே பி யூஸ்டு எப்போ, பிஃபோர் எம்எல்ஆர், எம்முக்கும் எல்லுக்கும் ஆருக்கும் முன்னாடி ஒரு எச் வந்தா அந்த இடத்துல டிக்கு எச் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது நாலாவது பாயிண்ட், டாட் எச். இங்க மாத்தி எழுதியிருக்கோம், டாட் எச், டிக் எச். இங்க இதே மாதிரி இப்போ இது டாட் எச், டாட் எச், டாட் எச், டாட் எச்னா ஏ ஸ்மால் டாட், ஒரு சின்ன டாட், மேபி ஆடட் எங்க, டு தி ஸ்ட்ரோ இன் தி மிடில் ஆஃப் எ வேர்ட் ரெப்ரசன்ஸ் எச். நடுவில் ஒரு எச்சு வந்தால் ஒரு சின்ன டாட் போட்டு எழுதலாம். உதாரணத்துக்கு எழுதலாம் பாருங்க, வெஹிக்கிள், வெஹிக்கிள், விஇ ஹெச்ஐ சிஎல்இ, வெஹிக்கிள். பாருங்கள், வி இருக்கு, கல் எழுதுனா போதும். இந்த நடுவில் இருக்க எச்சுக்கு ஒரு ஸ்மால் டாட்டை வைக்கலாம். எழுதி காட்டுறேன் பாருங்கள், வி கல், வே, இந்த ஐக்கு ஒரு டாட், இந்த எச்சுக்கு இதுக்கு ஆப்போசிட் ஒரு டாட், வெஹிக்கல். அவ்வளோதான். அடுத்தது எழுதுகிறவன் மேன்ஹுட், முன்னாடி சொன்ன மேன்ஹுட், மேன் டி போடுறோம், இந்த ஊக்கு ஒரு டாட் ஒரு டேஷ், அவ்வளோதான். ஸ்மால் டாட் இந்த இன்னொரு வாட்டி தான் எம் என் டி ஊக்கு டேஷு எச்சுக்கு டாட், அவ்வளோ. இப்போ ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச பாடம் தான். இது ஒரு தனி பாடமாக எழுதுகிறோம், ஆஸ்பிரேட்னு எழுதுகிறோம். ஆஸ்பிரேட்னா மூச்சு ஒலின்னு பேர். ஹான்னு சொல்கிறதான், இந்த ஹான்றது எச்சு. இது நாலு விதமான எச்சாக யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே நமக்கு ரெண்டு எச்சு தெரியும். ஆரம்பத்திலே கான்சனன்ட் படிக்கும்போது அப்படி எச்சு, டவுன்வர்ட் எச்சு படிச்சிட்டோம். மோஸ்ட் காமன்லி யூஸ்டு அப்படி ஹெட்ஸு, டவுன்லோட் ஹெட்ஸு எங்கெங்கே அப்படி ஹெட்ஸ் யூஸ் பண்ண முடியலையோ
அந்த இடத்துல வென் ஸ்டாண்டிங் தனித்து நின்றா டவுன் அடிச்சு எழுதலாம். காம்பவுண்ட் அண்ட் டெரிவேட்டிவ் வேர்ட்ஸ் போட்டால் டவுன் அடி எழுதலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் டிக்கு போட்டு ஒரு எச்சா நம்ம யூஸ் பண்ணலாம். அது எங்கன்னா எம்மு எல்லு ஆருக்கு முன்னாடி எச்சு வந்தால் ஒரு ஸ்மால் டிக்கு போட்டு நம்ம எச்சா யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு தான் ஓ எம்மு மட்டும் போடுறோம், எச்சுக்கு ஒரு ஸ்மால் டிக்கு, ஹோல் எல்லுக்கு முன்னாடி ஒரு எச்சுக்காக ஒரு ஸ்மால் டிக்கு, ஹையர் டவுனட் ஆர் ஐ இருக்கு ஒரு ஸ்மால் டிக்கு ஹையர். அதுக்கப்புறம் நாலாவது பாயிண்ட் டாட் எச், டாட் எச்னா நடுவில் ஒரு எச்சு வந்து வந்தால் அந்த இடத்துல நம்ம அப்போடோ டவுனோடோ டிக்கு தியே யூஸ் பண்ண வேண்டாம், ஒரு ஸ்மால் ஒரு டாட் மட்டும் ஆட் பண்ணால் எச்சு சேர்த்து படிக்கலாம். உதாரணத்துக்கு வெஹிக்கிள், வெஹிக்கிளில் வந்து பாருங்கள் வி இருக்கு, கல் தான் இருக்குது, இந்த ரெண்டு ஸ்ட்ரோக் கான்சனன்ட் மட்டும் போட்டால் போதும், ஐக்கு வந்து ஒரு புள்ளி வச்சிடும், இந்த எச்சுக்கு இன்னொரு புள்ளி வச்சிடும், எச்சு வி கல் வெஹி கல். அதே மாதிரி மேன்ஹுட் எம்மு என்னு ஊக்கு லைட் டாட் டேஷ் போடுறோம், எச்சுக்கு ஒரு டாட் இருக்கும் மேன்ஹுட். இந்த மாதிரி இந்த பாடத்தில் நாலு எச்சு படிக்கிறோம். இது வந்து நம்ம புக்கில் பிட்மென் ஷார்ட்னு புக்கில் இருக்குது, எல்லா உதாரணமும் அஞ்சு அஞ்சு லைன் எழுதுங்க. அதுக்கப்புறம் அதற்கு தொடர்புடைய கிராம்லாக்ஸ் ரெண்டு ரெண்டு பக்கம் எழுதுங்க. எழுதி முறைப்படி பயிற்சா ஸ்பீடாக எழுத முடியும். சுலபமாக வேலை வாய்ப்புகள் பெற சுருக்கெழுத்து பயில்வோம், வாழ்க்கையில் முன்னேறுவோம். வணக்கம்.